ருச்சியான சமையலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கட்டச் செய்ய தேவையான பொருட்கள், பச்சரிசி வந்து அரை அரை கப்பு ரெண்டு பவுலில் எடுத்துக்கணும். அதாவது ரெண்டு டைப்பாக மாவு பண்ணுறதுக்கு காட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் பூர்ணத்துக்கு உளுத்தம் பூர்ணம், அதே போல் துவரம்பருப்பு போட்டு இந்த உசிலி பூர்ணம் பண்ணால் எங்காத்து பேத்திகளுக்கு பிடிக்கும், அதனால் துவரம்பருப்பு. அப்புறம் தேங்காய் துருவி வெல்லம் போட்டு பூர்ணம். இதுக்காக உண்டான சாமான எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஜலம் ஊற்றி ஊற வைக்கணும். ஊற வச்சு ஒரு 1 ஹவர் ஊறித்துனாக்க நல்லாயிருக்கும். ஊறினதும் அதை எடுத்து நல்லா களைஞ்சி போட்டு நம்ம வந்து அரைக்கணும். ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரிசியை போட்டுவிட்டு அதில் 2 உப்பு போட்டு அரைச்சிட்டு நல்லா மாவு வந்து 1:2 தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு நைஸாக இருக்கும். அதை வந்து இப்போ வந்து கொழக்கட்டை மாவு கிண்டணும். 1 கடாயை வந்து அடுப்பில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் மாவு பிசுக்கு இருக்கணுங்கிறதுக்காக நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாவை வந்து அந்த இலுப்பு சட்டியில் கொட்டிட்டு மறுபடியும் அதுலேயும் ஜலம் ஊற்றி 2 பங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறத ஜலம் ஊற்றி ஊற்றலாம். அது பார்த்தா ஃபஸ்ட்டு கெட்டியாக அது வந்து பிடிக்கிறாப்பில் இருக்கும், ஆனால் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பிட்டு கூட கட்டி தட்டவே தட்டாது. இதில் வந்து நிறையா இப்போ அந்த அலமின ஜலத்தையும் ஊற்றி நல்லா கிண்டின்ண்டே இருந்தோம்னா ஒன்றா வந்து நல்லா பந்தாட்டம் வரும். பந்தாட்டம் வர வரலும் அதை வந்து கிளறிண்டே இருக்கணும். அது வந்து கட்டி தட்டாது. நம்ம கிளறிண்டே இருந்தோம்னா கட்டி முட்டியே இருக்காது. இந்த மாதிரி அரைச்சி பண்ணோம்னா ஒரு பிட்டு கூட இந்த அம்மணியே இருக்காது. நல்லா கலந்துட்டு நல்லா வந்து அது கெட்டியாக வந்ததும் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்ததும் தண்ணியை தொட்டு அதை தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் மாவு வந்து கரெக்டாக இருக்குன்ட்டு அர்த்தம். தண்ணியை தொட்டு எடுத்து பார்த்தோன்னா கையில் துளி கூட ஒட்டாது. அப்போ அந்த பதத்தில் மாவை எடுத்து தனியாக எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை நல்லா கை பொறுக்கிற சூடு வந்த உடனே அதை எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு மூடிட்டோன்னா மாவு அப்படியே கிளாஸ் ஆட்டம் வரும். கிளாஸ் ஆட்டம் வரும். அதை வச்சு வந்து நம்ம வந்து கொழக்கட்டை சொப்பு பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். கிளறது மாவு கிளறதுல தான் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி அரைச்சி பண்ணினோன்னா அம்மணி விழவே விழாது. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா போட்டு கலந்து எடுக்கணும். மூடி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு புழுங்கும். புழுங்கினதும் கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா கையால் கொஞ்சம் எண்ணெயை தடவிண்டு நல்லா மாவை பிசைஞ்சு வச்சு மூடி வச்சுட்டோன்னா நல்லா அருமையாக வரும். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம ரெடி பண்ண வேண்டியது என்னென்னா, பாருங்கள் மாவு பந்து பந்தாக இருக்குது பாருங்கோ. இப்போ இதை மூடி வச்சாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ பூர்ணத்துக்கு தேங்காய் பூர்ணத்துக்கு ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துட்டுருக்கேன். அதனால் அதில் வந்து நான் 1/4 திட்டம்தான் வெல்லம் போட்டிருக்கேன். ஏன்னா அது பாகு வெல்லம், அதனால் வந்து 1/4 திட்டம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஏலப்பொடி போடுறேன். ஏலப்பொடி போட்டேன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். பிள்ளையாருக்கு வந்து நைவேத்தியத்துக்கு ஏலப்பொடியை போட்டு அது நல்லா பாகு கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காயை போட்டு பூர்ணத்தை கிண்டி இறக்கணும். பூர்ண தேங்காயை போட்டதுக்கப்புறம் கிளறினோன்னா ரொம்ப கிளற வேண்டாம், கிளறி அது வந்து ஒன்றாகணும். தேங்காயும் இந்த வெல்லமும் 1/2 ஹவர்லும் கிளறி இறக்கி ஆற வச்சுடணும். அதுக்கப்புறம் அடுத்த பூர்ணத்துக்கு ரெடி பண்ணணும். என்னென்னா துவரம்பருப்பு போட்டிருக்கேன், உசிலி பூர்ணம். அது வந்து துவரம்பருப்பும் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டு போட்டிருக்கேன். அதை நல்லா தண்ணியை வடிச்சுப்பிட்டு அதை மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து கருவேப்பிலை கிள்ளி போட்டு உப்பு போட்டு அதை வந்து நல்லா ஒரு இது எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இட்லி தட்டில் வச்சு அதை வந்து நம்ம ஏட்டில் வச்சு எடுத்தோன்னா அந்த உசிலி இது ரெடி ஆகிடும். அதனால் அதை வந்து எடுத்து இப்போ 4 தட்டிலையும் வச்சு இலுப்பச்சட்டியில் தண்ணி கொதிச்சுட்டு இருந்ததுன்னா எடுத்து வச்சு வச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அதுவும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த பூர்ணத்துக்கு ரெடி பண்ணணும். இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சு மூடி வச்சுடலாம். மூடிட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இன்பிட்வீன் என்னென்னா, அடுத்து உளுந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது உளுந்தை ரெடி பண்ணணும். இப்போ இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுத்து, அதை எடுத்தாச்சு. அடுத்து உளுந்துக்கு 2 பச்சை மிளகாயை போட்டுட்டு அந்த உளுந்து கருகப்பில் போட்டு உளுந்தை வந்து நல்லா ஜலம் இல்லாமல் எடுத்து வடித்து போட்டு அதையும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். ஜலம் அதிகம் விடக்கூடாது. ஜலம் விடாமல் பருப்பு மாத்திரம் போட்டு நல்லா மிக்சியில் விட்டு
அரைச்சிட்டு இப்போ எடுத்துட்டோன்னா எடுத்து அதுக்கு வந்து உப்பு போட்டு கலந்துட்டு உப்பு பெருங்காயம் போட்டுட்டு அதை மறுபடி அதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். அது ஒரு 10 நிமிஷத்தில் அதுவும் வெந்துடும். இது வெந்துடுத்துன்னா இது எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக உதுத்து வச்சுக்கணும். பூர்ணமெல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ மேல் மாவு, ஒரு டைப் ஆஃப் மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம். அதனால் இதை முதல்ல ஏட்டில் வச்சு இது எடுக்கணும். இது ஒரு 8 நிமிஷம் ஆகும். 8 நிமிஷம் ஆனதும் இதையும் எடுத்துட்டு இதை எடுத்து இதை எல்லாத்தையும் உதுத்து வச்சுக்கணும். உதுத்து வச்சுட்டு தாளித்து கொட்டுறதுன்னா கொட்டலாம். சில பேர் தாளித்து கொட்டுவா, சில பேர் தாளித்து கொட்ட மாட்டா. அதை வந்து இறக்கிட்டு அந்த உளுந்தையும் எடுத்து இது பண்ணிக்கணும். இப்போ கொழக்கட்டை மாவை எடுத்து சொப்பு பண்ணணும். முதல்ல வந்து பூர்ணத்தோட சொப்பு பண்ணலாம். அது வந்து சின்ன உருண்டையாக போட்டுண்டு அதை வந்து முதல்ல வந்து சைடெல்லாம் இது பண்ணிவிட்டு நடுவில் மொத்தையாக இருக்கிற இடத்துல கையில் குழிவாக வச்சுட்டு பண்ணோன்னா கொடையாட்டம் நல்லா வரும். அதை வச்சு முதல்ல இதுக்கு வந்து வெள்ளை கொழக்கட்டைக்கு ஒரு 4-5 பண்ணிடலாம். அது அடுத்தது உப்பு கொழக்கட்டைக்கு பண்ணி காட்டுறேன். இது ஒரு 4-5 பண்ணிவிட்டு உப்பு கொழக்கட்டை எடுத்துனோன்னா அதுக்கு கொஞ்சம் மாவு பெருசாக எடுத்துக்கணும். பெருசாக எடுத்துட்டு கொடையும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும். கிண்ணத்தை வந்து பெருசாக பண்ணணும். கிண்ணம் பண்ணுறது தான் எடுத்துட்டு உருண்டையை நல்லா உருட்டின்ட்டு சைடில் அமுக்கிட்டு குண்டாக இருக்கிற இடத்துல கையை வச்சு கட 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 கடன்னு அதை வந்து நகத்தின்றே வந்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாவு வந்து எல்லார் ஆகும் நல்லா வெந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தானே கட 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 கடன் பெருசாகும். பெருசாச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம பூர்ணத்தை வச்சு அடுக்கி கொழக்கட்டைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுடலாம். இப்போ வந்து இது பாருங்கள் பெரிய இதுவாக பண்ணுறேன். இதில் என்னென்னா உளுந்து உளுத்தம்பூர்ணம், உளுத்தம்பூர்ணம் பண்ணினதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறத எடுத்து உளுத்தம்பூர்ணம் பண்ணி இதை வந்து வேறு ஷேப்பு ஒன்று அது என்ன கொழக்கட்டைன்னு தெரியறதுக்காக இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 4-5 பண்ணுவோம். இது என்னென்ன பெருசு, இது கொஞ்சம் பெருசாக பண்ணணும். பெருசாக பண்ணினேன்னா அடுத்தது பண்ணி மாவு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பருப்பு உசிலி கொழக்கட்டை. இது வந்து என் பேத்திகளுக்கெல்லாம் பிடிக்கும். நிறையா பேர் அத்தை துவரம் பருப்பு போட்டு பண்ண மாட்டா. குழந்தைகளுக்கு வந்து இந்த உசிலியில் வந்து உருட்டி போட்டு பண்ணினேன்னா உசிலி கொழக்கட்டை வேணும்னு விட்டு கேட்கும். அதுக்காக வந்து உசிலி பெங்காத்தில் வந்து குழந்தைகளுக்காக பண்ணுவோம். அதனால் அந்த உசிலி பருப்பையும் துவரம் பருப்பையும் போட்டு அதையும் உசிலிச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து அது ஒரு 4-5 கொழக்கட்டையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து உருட்டி போட்டு உசிலி கொழக்கட்டையாக குழந்தைகளுக்கு உதுத்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு விட்டு பாருங்கள். இது வந்து துவரம் பருப்பு இதை வந்து இதில் வச்சுருக்கேன். இதை வந்து வேறு ஷேப்பில் பண்ணி வச்சுட்டோன்னா அது என்னென்ன கொழக்கட்டைன்னு பார்த்துட்டு அது அதுக்கு கேட்கறதுக்கு தகுந்தாப்பில் குழந்தைகளுக்கு போட்டுக்கலாம். இது வந்து பருப்பு கொழக்கட்டை. இதில் ஒரு 4-5 பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா அடுக்கி வச்சுப்பிட்டு கொழக்கட்டையெல்லாம் எடுத்து மறுபடியும் ஏட்டில் வச்சு எடுக்கணும். ஏட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுட்டோன்னா அந்த இது ஆவி வர வரலும் வச்சுட்டு எடுத்துருவோம். எடுத்துட்டு என்னென்னா உடனே எடுக்கக்கூடாது. அதை வந்து சித்த ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து குழந்தைகளுக்கு அம்சை அடக்கணும். அதனால் அதை எடுத்து முதல்ல ஏட்டில் வச்சு எடுக்கணும். இன்னும் மிச்சம் இருக்கிறத ரெடி பண்ணி ஆகணும். ஏட்டில் வச்சு வச்சுட்டேன்னாக்கா அது ஒரு 5 நிமிஷத்தில் ஆகிடும். வெந்த மாவு தானே, மறுபடியும் வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம். அது 5 நிமிஷத்தில் வெந்து ஆவி வந்ததும் எடுத்துட்டோன்னா எடுத்துட்டு அதை ஆற விடணும். ஆற விட்டுட்டு அதை எடுத்து தட்டில் போட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதுக்கு நடுவில் என்னன்னாக்கா இன்னும் 2 டைப்பு வந்து மேல் மாவு பண்ணலாம். 2 டைப்பு மேல் மாவுன்னா இன்னொரு 2 கப்பில் அரிசி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா. 2 கப்பு அரிசியில் 1 கப் அரிசி இந்த மாதிரி அரைச்சி பண்ணிட்டேன். இன்னொரு 1 கப் அரிசி ஊற வச்சுருந்ததை நன்னா அதை 1 மணி நேரம் கழித்து களைஞ்சு ஒரு துணியில் போட்டு உணர்த்தி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் அரைச்சி அதை சலித்து அந்த மாவை வந்து அடுத்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும். அடுத்து அந்த உணர்த்தி வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சி சலித்து மாவை எடுத்துக்கணும். அந்த மாவு 2 பக்கம் பிரிச்சுண்டு 1 பங்கை அப்படியே வச்சுக்கணும், இன்னொரு 1 பங்கை தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். இப்போ அடுப்பில் வந்து நம்ம
மறுபடி கடாயை போட்டுட்டு எண்ணெயை ஊற்றி அந்த மாவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு 1¼ பங்கு தண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு ட்ரையாக போடுற மாவுக்கு உள்ள பங்கை தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும், கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி. இது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இன்னொரு கிண்ணத்தில் மாவு கரைச்சி வச்சுருக்கிறதையும் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஒரு பங்கு மாவை போட்டு இதை கிளறிண்டே இருக்கும்போது அந்த கரைச்சி வச்சுருக்கிறதையும் ஊற்றி நல்லா கிளறணும். மறுபடியும் இதுவும் அதே மாதிரி பந்து மாதிரி வரணும். பந்து மாதிரி வந்ததும் கை ஒட்டாமல் வந்ததும் அதை எடுத்து உடனே கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம்னா இதுவும் நல்லா சொப்பிட வரும். இப்போ இன்னொரு மேல் மாவு எப்படின்னாக்கா, வரட்டரிசி மாவு எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுவிட்டு அதுக்கு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு 1½ பங்கு தண்ணியை நல்லா தலைக்க வச்சு கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து அப்படியே வரட்டரிசியில் ஊற்றி மெல்ல அதையே கிளறி விடணும். கிளறி விட்டால் அந்த சூட்டுலேயே அது என்ன ஆகும்னாக்க, தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா அதை கிளறி அதை வந்து மூடி வச்சு புழுங்க வச்சோன்னா அந்த மாவு வந்து ரெடி ஆகிடும். அந்த மாவையும் சொப்பு பண்ணி நம்ம வந்து குழக்கட்டை பண்ணலாம். இது வந்து கட்டி தட்டாது, ஆனால் இது வந்து வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அந்த நம்ம கிளறி பண்ணுற மாவை போல் இது வந்து இருக்க கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும், ஆனால் ஈஸியாக பண்ணலாம். பால் குழக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த இது சன்னியாசி குழக்கட்டை பாலை அது பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணி பண்ணோன்னா ஈஸியாக பண்ணிவிட்டு உருட்டி போட்டு வேக வச்சு ஏட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து இது ஒரு டைப். இந்த மாதிரி பண்ணிவிட்டு உருட்டி போட்டு வேக வச்சு அதை வச்சு நம்ம வந்து இந்த பூர்ணமெல்லாம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் வச்சு வதக்கி இது பண்ணிடலாம். உசிலி குழக்கட்டை, உளுத்தங்குழக்கட்டை எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சு பண்ணிடலாம். இதை வந்து நல்லா வந்து புழுங்க வச்சு மூடி வச்சுடணும். புழுங்கின மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக உருட்டி போட்டு மறுபடியும் ஏட்டில் வச்சு எடுத்து வச்சுட்டோன்னா அதை மறுபடியும் இந்த உசிலி உளுத்தம் பருப்பு ஊற்று வச்சுருக்கிறது இதுகளோடு போட்டு நல்லா உப்புமா குழக்கட்டை ஆட்டம் நல்லா பிரட்டி நம்ம வந்து வதக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். இது உளுத்தம் பருப்பு அரைச்சி உதுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கடுகு தாளித்து கொட்டி நல்லா இதில் போட்டு இப்போ வாணலியில் போட்டு ஒரு வதக்கு வதக்கிவிட்டு அதோட நம்ம வந்து இந்த வேக வச்சுருக்கிற அந்த அம்மணி குழக்கட்டையும் போட்டு வதக்கி எடுத்தால் உசிலி குழக்கட்டை ரெடி. வாணலி அடுப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிச்சுட்டு இருக்கும்போதே இந்த உளுத்த பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டு ஒரு வதக்கு வதக்கி அதோட அந்த வேக வச்சு எடுத்த அம்மணி குழக்கட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா உளுத்தங்குழக்கட்டை ரெடி. பால் குழக்கட்டை பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சம் ஜலம் ஊற்றி கொதிக்க வச்சு அதில் வெல்லம் போட்டு வெல்லம் கரையணும். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சுட்டு இருக்கணும். கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கிற அம்மணி குழக்கட்டையை ஒன்று ஒன்றா போட்டோம்னாக்க அது நல்லா வெந்து மேலே வரும். மேலே வந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் அந்த இது வெள்ளக்குழக்கட்டைக்கு பண்ணின பூர்ணம் இருக்குது பாருங்க, அதை கொஞ்சம் அதோடு சேர்த்து போட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு மேலே வந்ததுக்கப்புறம் ஒட்டணும். பாதியாக ஒட்டினதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து நம்ம வந்து எடுத்து ஆற வச்சுட்டு தேங்காய் பால் வேணுன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கணும், இல்லை நம்ம சாதாரண பால் இருந்தால் காய்ச்சின பாலை ஊற்றி ஏலக்காயை போட்டு பால் குழக்கட்டையை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். நைவேத்தியம் பண்ணோன்னா பால் குழக்கட்டையும் ரெடி, எல்லாமே பிள்ளையாருக்கு வேணுங்கிறது ரெடி ஆயிடுது. அழகாக பார்த்தேன்னா சர்விங்க்கு பருப்பு உசிலி குழக்கட்டை, உளுத்தம் உசிலி குழக்கட்டை, பால் குழக்கட்டை எல்லாம் ரெடி. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ அதில் அப்லோட் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை எல்லாரையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.